ஹாய், ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு பிளெண்டர் பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் என்னுடைய இந்த சேனலில் நிறைய டுட்டோரியல்ஸ் வீடியோ பல விஷயங்களை பற்றி போடுவேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற டுட்டோரியல் பிளெண்டர். அந்த பிளெண்டர்னா என்னென்னா, அது ஒரு சாஃப்ட்வேர். அதில் எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அதில் உங்களை காட்டுறேன், 3D மாடலிங், வீடியோ எடிட்டிங், அனிமேஷன்ஸ் எல்லாமே பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் பிளெண்டர். இதுதான் பிளெண்டர் சாஃப்ட்வேர். இது ஃப்ரீ டூல். இது ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்டர்நெட்லேருந்து. ஓகே, இதை தான் பிளெண்டரோட ஓப்பன் என்ன சொல்கிறது முகப்பு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இது 3D, இதுதான் அந்த வியூ. நீங்கள் செய்யக்கூடிய மாடல் வியூ இங்கே தான் இருக்கும். ஒரு கியூப் இருக்குது, இதை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம், என்னெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து சைடில் இந்த இங்கே ஒரு மெனு பார் இருக்குது. இதில் நிறைய டூல்ஸுக்குன்னா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் இந்த இது என்ன பார்ப்போம். இந்த இதில் இது ரெண்டர். இது இந்த மெனு பார் வந்து ரெண்டர் பண்ணுங்க. ரெண்டர்னா ஒரு மாடலிங் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த மாடலிங் வந்து வீடியோவை மாற்றுறதுக்கு ரெண்டர் பண்ணுறது, அனிமேஷன் பண்ணுறது. இங்கே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்கே தான் ப்ளே ஆகும். நீங்கள் ஆல்டியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ப்ளே ஆகும். நீங்கள் பண்ணக்கூடிய வீடியோ வந்து ப்ளே ஆகிறத பார்க்கலாம். இந்த இடத்துல இதை நீங்கள் ப்ளேயை பாஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரிவர்ஸில் ப்ளே ஆகும். இது எந்த ஃப்ரேமில் இருக்குது, எந்த ஃப்ரேம் வரைக்கும், மொத்த ஃப்ரேம் அதை இந்த இது சொல்லும். இது வந்து எந்த ஃப்ரேமில் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு காமிக்கும் இந்த இது. ஓகே, அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு நான் அந்த 3D மாடலிங்கில் சொல்லித்தரேன். இது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு போக போக சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதில் பாருங்கள், இதுதான் இந்த மெனுவில் பார்த்து ஸ்க்ரோல் டவுனில் பார்த்தீங்கன்னா தெரியும். டிஃபால்ட்டு தான் இது, சாதாரண இது. இதில் தான் 3D மாடலிங் பண்ணிக்கலாம். இது வீடியோ எடிட்டிங். வீடியோ எடிட்டிங்னா உங்களோட வீடியோஸை இதில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் அதில் பல விஷயங்களை பண்ணிக்கலாம். அதாவது வீடியோ கட் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, சவுண்ட் ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். அடுத்தது கேம் லாஜிக். கேம்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ் ஆகும். அடுத்தது மோஷன் ட்ராக்கிங். மோஷன் ட்ராக்கிங் வந்து எப்படி உங்களுக்கு, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கையை நீங்கள் ஆட்டுறீங்க ஒரு வீடியோவில், அந்த கையில் வந்து நெருப்பு வர மாதிரி இருக்கணும். அந்த நெருப்பு வந்து உங்கள் கைக்கு ஏற்றாப்புல வரணும்னா அந்த மாதிரி மோஷன் ட்ராக்கிங் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, கையை நீங்கள் ஆட்டுறீங்க, உங்கள் கைக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, ஏதோ ஒரு சம் டெக்ஸ்ட் இருக்குது, ஒரு எழுத்துக்கள். அந்த எழுத்து வந்து உங்கள் கை அசைகிறதுக்கு ஏற்றாப்புல அதுவும் அசையணும். அதுக்கு பேர் தான் மோஷன் ட்ராக்கிங். உங்கள் கையை உங்களோட ஒரு மோஷனை வந்து ஒரு அசைவை வந்து அதை ட்ராக் பண்ணணும், பாயிண்ட் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக. அதுக்கு இந்த இது யூஸ் ஆகும். இதெல்லாம் நான் பின்னாடி சொல்லித்தானே ஃபஸ்ட்டு இந்த இதில். அப்புறம் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, இதுவும் அதுதான். ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி அனிமேஷனுக்கு அது யூஸ் ஆகும். இது கம்போஸ்டிங். கம்போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, கம்போஸ்டிங்னா முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன், ஒரு ரெண்டு வீடியோவை ஒரே வீடியோவை செட் பண்ணி கம்போஸ்ட் பண்ணுறது. அப்புறம் இன்னொன்று, ஒரு 3D ஆப்ஜெக்டை ஒரு வீடியோவில் புகுத்தி வைக்கிறது. கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு பிறகு தான் கம்போஸ்டிங் அர்த்தம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டிஃபால்ட்லேருந்தே வர்றேன். இது பாருங்கள், இது வந்து இங்கே என்ன இருக்குன்னா, ஒரு இடம், ஒரு லைட்டு. இது வந்து லைட் லேப்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள்னால் இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த செலக்ட் பண்ணிக்கிறது, செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு. இது வந்து ஒரு கேமரா. இந்த கேமரா என்ன பண்ணணும்னா, நம்ம F0 அமுக்குனீங்கன்னா கேமரா வியூ, அதாவது இந்த வியூவை தான் நீங்கள் வந்து ஒரு இதை வீடியோவை ரெடி பண்ண உடனே இந்த வியூவை தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் கேமரா வியூ. அதுக்கு F0 இல்லை, நம்பர் பேடு, அதாவது கீபோர்டில் நம்பர் பேடில் 0 அமுக்கணும். ஆனால் நான் லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனால ஃபங்க்ஷன் 0 யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து லேப்டாப்பில் அந்த மாதிரி ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நம்பர் பேடில் 0 அமுக்குனீங்கன்னா கேமரா வியூ வரும். அப்புறம் 1 அமுக்குனா சைடு வியூ, 2 அமுக்குனா கீழே உள்ள அந்த வியூ, பல வியூ இருக்குது. 5 வந்து ஆர்த்தோகோனல் வியூ, இது டாப் வியூ. நம்பர் பேடில் 7 டாப் வியூ, இப்படி பல வியூ இருக்குது. பாட்டம் 9 அமுக்குனா பாட்டம் வியூ, இந்த மாதிரி வியூ இருக்குது. ஓகே, இதை நம்ம இப்போ எப்படி எடிட் பண்ணால் பார்ப்போம். இது நான் செலக்்ட் பண்ணிட்டேன் டெலிட் பண்ணுறதுக்கு டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ஒரு பொருள் ஆட் பண்ணுறதுக்கு என்னதுன்னா,
ஷிஃப்ட் ஏ, நல்லா ஞாபகம், ஷிஃப்ட் ஏ அப்படின்னா ஆட். அப்படி இல்லைன்னா இதில் கூட பண்ணலாம் ஆட். உங்களுக்கு என்ன வேணும், மெஷில் போய் ஒரு கியூப் ஆட் பண்ணால் கியூப் ஆட் பண்ணிக்கலாம். இது கியூபு, இதை நீங்கள் வந்து மூணு ஆங்கிளில் மூவ் பண்ணிக்கலாம். இது இசட்டு, இது ஒய், இது வந்து இசட்டு, சாரி எக்ஸு. எக்ஸில் மூவ் பண்ணிக்கலாம், ஒய்யில் மூவ் பண்ணிக்கலாம், செட்டில் மூவ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எடி, ஓகே, இன்னொன்று நிறைய ஷேப்ஸ் இருக்குது இதில், அதையும் காமிச்சானே. மறுபடியும் ஷிஃப்டியே மெஷில் வந்தீங்கன்னா யூவி ஸ்பியர் வந்து இந்த மாதிரி, இதுக்கு என்ன சொல்லுவாங்க, பால் ஷேப்பு. இது உருளையா, பந்து மாதிரி, பந்து மாதிரி ஷேப்பு. ஓகே, இதை இதை பாருங்கள், இது பந்து மாதிரி ஷேப் இருக்குது. இது கோன் இருக்குது, மெஷெல்லாம் வந்தீங்கன்னா கோன், இது கோன். அதுக்கப்புறம் மெஷில் சிலிண்டர், இது பல இது இருக்குது இதில். உங்களுக்கு என்ன இது தேவையோ அதை எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடிட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை டெலிட் பண்ணிடுவோம், செலக்ட் பண்ணிங்க, அதாவது ரைட் கிளிக், ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். டேப் பட்டன், டேப் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இப்போ அது உள்ளே எடிட் மோடுக்கு வந்துடும். இதில் இப்போ எடிட் பண்ணுறதுக்கு பல இது இருக்குது. இதை அமுக்குனிங்க, இது வந்து வெர்டிசஸ்னு சொல்லுவாங்க. வெர்டிசஸ்னால் மூளை, அதாவது இந்த மூளை. நான் இதில் வந்து பல மூளைகள் இருக்குது, எத்தனை, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு மூளை இருக்குது. அப்புறம் இது வந்து இது வந்து இது இதாக இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து வெர்டிசஸை செலக்ட் பண்ணும், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டேப் அமுக்கணும், ஒன்ஸ் நீங்கள் இதில் வந்து டேப் அமுக்குனீங்கன்னா உள்ளே எடிட் மோடில் போயிருந்தா இது எடிட் மோடுன்னு மாறிடும். இங்கே நீங்கள் இதை கூட இது பண்ணிக்கலாம், எடிட் மோடுக்கு பதிலாக ஆப்ஜெக்ட் மோடு வந்தால் சாதா மோடு வந்துடும். இப்போ நீங்கள் இதை எடிட் பண்ணணுன்னா இதில் வந்து எடிட் மோடு, இல்லைன்னா டேபு கூட அமுக்கலாம். ஷார்ட்கட் கீ வந்து டேபு அமுக்குனீங்கன்னா இது வரும். அப்புறம் இந்த இது வந்து மூளையை செலக்ட் பண்ணணும், வெர்டிசஸ், வெர்டிக்ஸ், வெர்டெக்ஸ் செலக்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜு செலக்ட், எட்ஜுங்கிறது இந்த ஓரம், இந்த ஓரத்தை ஃபுல்லாக செலக்ட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ், ஃபேஸ்னா இந்த ஒரு பகுதி, இந்த ஃபுல்லத்தையும் செலக்ட் பண்ணும். ஓகே, இப்போ நான் அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டேன்னா கேட்கும் எதை டெலீட் பண்ணணும்னு. இந்த ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் அப்படியே போயிடும். இது வந்து நீங்கள் எடிட் மோடுக்குள்ளே தான் போய் தான் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் கண்ட்ரோல் இது கொடுத்துட்றேன். இப்போ அதே மாதிரி இதை இதே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். டேப் கொடு, இதை இதை செலக்ட் பண்ணிட்டு டேப் கொடுங்க, உள்ளே வந்துடும். உதாரணத்துக்கு நான் அந்த இதில் நான் இது வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள், அப்போ நான் டேப் அடித்து நான் வெளியே வந்துடுறேன் ஆப்ஜெக்ட் மோடுக்கு. ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டேன், இங்கே பாருங்கள் ஆப்ஜெக்ட் மோடு வந்துட்டேன். இப்போ டேப் அடித்து வெளியே வந்துட்டேன். இப்போ இதை நான் இந்த ஃபுல் சர்க்கிளில் வந்து இந்த உருண்டையை பாதி உருண்டையை ஆக்கணும்னா என்ன பண்ணணும்னா டேப் அடிங்க, வெர்டிசஸ் செலக்ட் பண்ணுங்கள், வெர்டிசஸ் செலக்ட் பண்ணுங்கள், பி அமைக்கிட்டு இது அப்படியே செலக்ட் பண்ண கொடுங்க. ஒரு நிமிஷம், டி செலக்ட் பண்ணுறதுக்கு ஏ கமாண்டு பட்டன் வந்து ஏ, பி அமைக்கிங்க செலக்ட் பண்ணுறதுக்கு, செலக்ட் பண்ணுங்கள், டெலீட்டு, வெர்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பகுதி அப்படியே போயிடும். இப்படி இப்போ இதே நம்ம தூக்கிடுவோம், டெலீட்டு, வெர்டெக்ஸ், பி அமுக்குங்க, சாரி பி அமுக்கிட்டு டெலீட்டு வெர்டெக்ஸ். இங்கே கொஞ்சம் இருக்குது, இதையும் நம்ம தூக்கிடுவோம், டெலீட்டு, வெர்டெக்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாதி ஆயிடுச்சு. இது டேப் அடித்து வெளியே வந்தீங்கன்னா போதும், அது பாதி தான் இருக்கும். இது பேசிக்ஸ். ஓகே, இப்போ இதில் இதில் பார்த்தீங்கன்னா பல டேப் இருக்குது, இது நாங்கள் பெருசு படுத்து இல்லை, பல டேப் இருக்குது இதில். இது வந்து ரெண்டர், இது நீங்கள் இதை இது வந்து இது எப்போ யூஸ் ஆகும்னா ஒன்ஸ் நீங்கள் உங்களோட மாடல் ரெடி பண்ணிட்டீங்க, அனிமேஷன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அப்போ உங்களுக்கு இந்த டேப் யூஸ் ஆகும். இதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இது வேர்ல்டு, வேர்ல்டுங்கிறது என்னன்னா நீங்கள் இப்போ இதை ரெடி பண்ணிட்டீங்க, ரெடி பண்ணதுக்கப்புறம் இது இந்த பொருள் எப் நிஜத்தில் எப்படி இருக்கும் அதை பார்க்குறதுக்கு ஷிஃப்ட் இசட் கொடுங்க. ஷிஃப்ட் இசட் கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டினா இதில் வந்து ரெண்டர் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை ஒரு பொருளாக பார்க்கணுன்னா இப்படி தான் இருக்கும். இல்லை இந்த வேர்ல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு மாதிரியான கலரில் இருக்குது.
இதோட கலரை கூட மாற்றிக்கலாம். அது நீங்கள் இதில் ரெண்டர் சைக்கிள்ஸ் ரெண்டர் போங்க, அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து இப்போ வேர்ல்டோட கலர் கூட்டுட்டிங்கன்னா ஒயிட் கலரில் ஆகும், வேர்ல்டு நல்லா பிரைட் ஆகும். சுற்றி உள்ள இடம் இருக்குல்ல, இதுதான் வேர்ல்டு. ஓகே, அடுத்து நான் மறுபடியும் இதை சாலிடு மோடிக்கே போகிறேன். இது நீ எந்த பொருளை செலக்ட் பண்ணுறீங்களோ அது அந்த சாலிடு எந்த லொக்கேஷன்ஸில் இருக்குது அதை பற்றி சொல்லணும். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். இது வந்து எக்ஸில் -1, ஒயில் 3.7, ஜெட்டில் 0.2 இருக்குது. இதை நான் வந்து இப்போ எக்ஸில் நான் 1 மாற்றுறேன்னு வச்சுங்களேன், எக்ஸுக்கு 1 வந்துச்சு, அது எக்ஸோட 1க்கு 1 போர்ஷன் வந்துச்சு. அந்த பக்கம் போனால் -1, இந்த பக்கம் வந்தால் 1. இதை நீங்கள் லொக்கேஷன்ஸையும் மாற்றிக்கலாம். ரொட்டேஷன்ஸ் எத்தனை டிகிரி ரொட்டேஷனில் இருக்குங்கிறது காட்டுது. இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ரொட்டேஷன் ஆகும், அது அந்த ஒயில் ரொட்டேஷன் ஆகும். அப்புறம் இதை இன்க்ரீஸ் பண்ணால் எக்ஸில் ரொட்டேஷன் ஆகும். இதை இன்க்ரீஸ் பண்ணிங்க ஜீல ஜெட்டில் ரொட்டேஷன் ஆகும். இது ஸ்கேல். ஸ்கேலுங்கிறது வந்து சைஸு, சைஸு கூடும் குறையும். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக 1 வச்சுப்போம். ஓகே, இந்த இது நமக்கு இப்போ தேவையில்லை. இது ஆட் மாடிஃபையர், இதுவும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆ, இது மெயின். இது என்னென்னா கலர். நீங்கள் இப்போ இந்த பொருளுக்கு கலர் கொடுக்கணும்னா இதில் தான் வரணும், இந்த ஆப்ஜெக்டில் மெட்டீரியல் இதுக்கு பேர். ஓகேங்களா, இதில் இப்போ இதுக்கு நான் கலர் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். நியூ போங்க, நியூ போய் டிஃப்யூஸ் பிஎஸ்டிஎஃப்ங்கிறது ஒரு சாலிட் மெட்டீரியல், அதாவது ஒரு திடப்பொருள் மாதிரி. உங்களுக்கு தேவையான இப்போ கலர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வச்சிங்களேன். இல்லை நான் இப்போ ரெட் கலர் நான் வைக்கிறேன், ரெட் கலர் வைக்கிறேன். இப்போ இதை ரெட் கலரை பார்க்கணுன்னா இதில் வந்து மெட்டீரியல் வந்தீங்கன்னா போதும். இந்த பாருங்கள் ரெட் கலர் இருக்குது, இப்போ ரெட் கலர் இருக்கா? ஓகே, இப்போ இதை நான் வந்து இது ப்ரீவியூ இதில் எனேபிள் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி பொருளுங்கிறது காமிக்கும். அதே மாதிரி இதில் டிஃப்யூஸ் பிஎஸ்டிஎஃப்க்கு பதிலாட்டு கிளாஸி இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது, நிறைய இருக்குது. இதில் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது டிஃப்யூஸு, கிளாஸு, கிளாஸி, அப்புறம் இந்த மிக்ஸ் ஷேடர்னு ஒன்று இருக்கும், இங்கே மிக்ஸ் ஷேடர் இதுதான் யூஸ் பண்ணுவேன். டிஃப்யூஸுங்கிறது வந்து ஒரு திடப்பொருள் மாதிரி, கிளாஸுங்கிறது வந்து கண்ணாடி மாதிரி அந்த பக்கம் உள்ளது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். கிளாஸிங்கிறது வந்து ஒரு சில்வர் பாத்திரம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அந்த மாதிரி, அந்த மாதிரி பொருள். நான் ஒன்றா காட்டுறேன் இதில். ஓகே, இந்த பொருளுக்கு வந்து இதுக்கு வந்து டிஃப்யூஸ் கொடுத்துட்டோம், இந்த பொருளுக்கு வந்து நம்ம கிளாஸி கொடுப்போம். கிளாஸி கொடுங்க. இதில் ப்ரீவியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாஸி கிளாஸிங்கிறது வந்து அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று. இதுக்கு நான் லைட் எல்லோ கொடுக்குறேன், ஷிஃப்ட்டு ஜி கொடுத்தீங்கன்னா போதும். இந்த பாருங்கள், நான் இதில் மெட்டீரியலுக்கு பதிலாட்டி இப்போ ரெண்டர் மோடு, ஒரிஜினல் மோடுக்கு வந்தீங்கன்னா போதும். இங்கே உள்ளது வந்து அதில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், இங்கே உள்ளது இந்த பொருள் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் கிளாஸி. கிளாஸின்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு இப்போ நம்ம இன்னொரு ஒரு பொருள் வைப்போம் இங்கே. அதாவது மவுஸோட ஸ்க்ரோல் பட்டனை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது அதோடய ரொட்டேஷனில் வரும். ஓகே, இப்போ இந்த பொருளுக்கு வந்து கிளாஸ் கொடுப்போம், கிளாஸ் மாதிரி சப்ஸ்டன்ஸு. கிளாஸ் கிளாஸ்னால் அந்த பக்கம் உள்ளது அப்படியே இந்த பக்கம் டிரான்ஸ்பரண்ட் ஆகும் நமக்கு. இதுக்கும் நான் ஒயிட் கலராக பதிலாகிட்டு ஒரு பிங்க் கலர் கிட்ட கொடுக்குறேன். இப்போ நான் அந்த இதில் ரெண்டர் மோடுக்கு வரேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இது கொடுத்தது வந்து வயலட் கலரு, ஆனால் பின்னாடி உள்ள அந்த அந்த இது தெரியுது நமக்கு. இந்த பக்கம் பின்னாடி உள்ள அந்த கியூப் வந்து அப்படியே இதில் தெரியுது. இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டு, ஒளி ஊடுருவி போகக்கூடிய ஒரு பொருள். ஓகே, இப்போ நான் மறுபடியும் மெட்டீரியல் சைடுக்கு வந்துடுறேன். இது பேசிக். அப்புறம் இந்த லேம்ப் வந்து பார்ப்போம். இப்போ லேம்ப், லேம்ப்புங்கிறது வந்து நீங்கள் லேம்பை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கும், பாயிண்ட், சன், ஸ்பாட் அப்படின்னு. பாயிண்ட்டுங்கிறது வந்து ஒரு சின்ன விளக்கு, லைக் சாதா வீட்டுக்கு போகிற பல்பு. இது இந்த விளக்கு. இதோட ஸ்ட்ரென்த்து கூட்டிக்கலாம், இதோட கலரையும் நீங்கள் மாற்றிக்கலாம், கலரை மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணும் அந்த கலரில் லைட்டை வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து நீ இதை கூட்ட கூட்ட உங்களுக்கு வெளிச்சம் அதிகமாகும். உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன், ஒரு மெஷில் ஷிஃப்டியை கொடுத்து பிளேன், பிளேனுங்கிறது வந்து தர மாதிரி கிட்டத்தட்ட. இதை இங்கே வச்சுருவோம். இப்போ நான் இதை வச்சுட்டு அதாவது ஒரு தரையில் பொருட்கள் இருக்கிற மாதிரி
இப்போ நான் இதை ரெண்டர் சைடுக்கு போனேன்னா உங்களுக்கு தெரியும், மேலே லைட் இருக்கிறதுனால கீழே வெளிச்சம் கொடுத்து அந்த நிழல் தெரியுது பாருங்கள் கீழே. இப்போ நான் இந்த லைட்டோட ஸ்ட்ரென்த்தை நான் கூட்டுறேன், நிழல் நல்லா தெரியும், நிழல் நல்லா தெரியும். இப்போ ஸ்ட்ரென்த்தை நான் எவ்வளோ கூட்டுறேனோ அதுக்கேற்றாப்புல நிழல் நல்லா தெரியும். ஏன்னா ஒரு பல்போட ஸ்ட்ரென்த்தை கூட்டேன். இப்போ வேறு லைட் வச்சு பார்ப்போம், இதில் சன் வச்சு பார்ப்போம். சன் இது சூரிய ஒளி மாதிரி. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா அங்கே பாருங்க, இப்போ சூரிய ஒளி மஞ்சள், மஞ்சளில் வந்து பொதுவாக கலர் பற்றி உங்களுக்கு தெரியும், ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணால் இன்னொரு ஒரு கலர் வரும்னு. ஆரஞ்சு வர மஞ்சளையும் சோப்பையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். பச்சை கலர் கிடைக்கிறதுக்கு ப்ளூவையும் மஞ்சளையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பச்சை கலர் கிடைக்கும். அதனால் மஞ்சள் கலர் ஒளி சூரிய ஒளி உள்ளதுனால இது ஆரஞ்சு கலரில் தெரியுது. இது கண்ணாடி வந்து பின்னாடி உள்ளதை வந்து காட்டுது, இது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது, மேலே உள்ள லைட்டும் அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது பாருங்கள் இங்கே. ஓகே, இது தரைக்கு ஒரு கலர் கொடுத்துருவோம், ப்ளூ கலர் வச்சுருவோம். ஓகே, ப்ளூ ரொம்ப கேவலமாக இருக்கா? ஓகே, லைட் ப்ளூ கொடுப்போம். ஆ, அதோட நிழல் தெரியும் கீழே. நீங்கள் இந்த லைட்டை நீங்கள் எப்படியே நவுட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக, அப்படி நான் லைட்டை நவுட்டிக்கிட்டு டாப் வியூலேருந்து பாருங்கள். டாப் வியூலேருந்து பார்த்து லைட்டை கரெக்டாக அந்த இடத்துல வைப்போம், ரொட்டேட் பண்ணுவோம். இங்கே ரொட்டேட் பண்ணுறதுக்கு எப்படின்னா மேனுவலாக ரொட்டேட் பண்ணலாம், ஒரு பொருளை செலக்ட் பண்ணிவிட்டு ஆர் அமுக்கிட்டிங்கன்னா அப்படி ரொட்டேட் ஆகும் பொருள். இப்போ நான் அதை மூவ் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணதுக்காக காமிக்கிறதுக்கு. நீங்கள் இந்த ஆரோவை பிடிச்சி அப்படி நவுட்டினீங்கன்னா அது அந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும், இதுனா ஒயில மூவ் ஆகும், இதுனா ரெட்டில் மூவ் ஆகும். இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா, இதை பிடிச்சி மூவ் பண்ணிங்கன்னா அப்படி ஜீல ஜெட்டில் மூவ் ஆகும். இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஆர் அமுக்கினீங்கன்னா ரொட்டேட் ஆகும், பட் எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும் தெரியாது, அது பாட்டுக்கு ரொட்டேட் ஆகும். நீங்கள் மவுஸை மூவ் பண்ண உங்களுக்கு எக்ஸில் எக்ஸை மையமாக வச்சு ரொட்டேட் ஆகும்னா ஆர் அமுக்குங்க, எக்ஸ் அமுக்குங்க, அப்படியே ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு ஒய்யை வச்சு மூவ் ஆகும்னா ஒய்யை மையமாக வச்சு ஆர் அமுக்கி ஒய் அமுக்குனீங்கன்னா ஒய்யில் மூவ் ஆகும். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஆர் அமுக்கிட்டு ஜெட்டை வச்சு மூவ் பண்ணிங்கன்னா ஜெட்டில் மூவ் ஆகும். சரி, இப்போ எனக்கு 90 டிகிரி மூவ் ஆகணும் அப்படின்னா ஆர் அமுக்கிட்டு ஜெட் அமுக்கிட்டு சாரி எக்ஸ் அமுக்கிட்டு 90 கொடுத்தீங்கன்னா 90 மூவ் ஆகிடும். இப்போ ஆர் அமைக்கிட்டு எக்ஸில் எக்ஸ் அமைக்கிட்டு ஆர் அமைக்கிட்டு எக்ஸ் அமைக்கிட்டு 60 டிகிரின்னு கொடுக்கணும், 60 டிகிரி மூவ் ஆயிரும், 60 டிகிரி மூவ் ஆயிடுச்சா? இப்போ ஓகே, இப்போ பொருளை வந்து காப்பி இப்போ மூவ் பண்ணணும். மூவ் பண்ணுறதுக்கு கமாண்டு ஜி, நீங்கள் இதை பிடிச்சும் மூவ் பண்ணலாம், இதை பிடிச்சும் மூவ் பண்ணிக்கலாம். ஜி அமுக்குனாலும் மூவ் ஆகும், ஜி அமுக்குனா ஃப்ரீயாக மூவ் ஆகும். எக்ஸில் மூவ் ஆகிறதுக்கு எக்ஸ் அமுக்கணும், ஜி அமுக்கிட்டு ஒய்யை மூவ் பண்ணிங்கன்னா ஒய்யில் மூவ் ஆகும், ஜி அமுக்கிட்டு ஜெட் அமுக்குனீங்கன்னா ஜெட்டில் மூவ் ஆகும். ஓகே, அதுக்கடுத்தது நீங்கள் உங்களுக்கு இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீ தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட ஈஸியாக நீங்கள் பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து காப்பி பண்ணுறது, இப்போ மூவ் பண்ணிட்டோம் ரொட்டேட் பண்ணிட்டோம், அடுத்து காப்பி பண்ணுறதுக்கு கமாண்டு ஷிஃப்ட் டி, ஷிஃப்ட் டி அமுக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே காப்பி ஆகும், ஃப்ரீயாக மூவ் ஆகும். நீங்கள் ஷிஃப்ட் டி அமுக்கிட்டு எக்ஸ் அமுக்குனீங்கன்னா எக்ஸில் காப்பி ஆகும், ஷிஃப்ட் டி அமுக்கிட்டு ஜெட் அமுக்குனீங்கன்னா ஜெட்டில் காப்பி ஆகும், ஷிஃப்ட் டி அமுக்கிட்டு ஒய் அமுக்குனா ஒய்யில் காப்பி ஆகும். ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்படியே வந்துடும், இது கிளாஸினா இது கிளாஸ் வந்துடும், மெட்டீரியல் டிஃப்யூஸ்னா டிஃப்யூஸ் வந்துடும். ஓகே, இப்போ இந்த லைட்டை நம்ம மூவ் பண்ணி கரெக்டாக வச்சுருவோம், இங்கே ரொட்டேட் பண்ணி லைட்டை வந்து இப்போ இந்த ஒளி அங்கே போகுது, நம்ம ஒளி இங்கே வரணும். அப்போ ரொட்டேட் பண்ணி ஆர் அமைக்கிட்டு ஜெட் அமுக்குனீங்கன்னா கரெக்டாக அப்படி ரொட்டேட் ஆகும், ஸ்டில் இன்னும் கொஞ்சம் அங்கே வரணும், அதுக்கு எக்ஸில் மூவ் ஆகணும். ஏன்னா எக்ஸ்னால இப்படி வருது, இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளில் ரொட்டேட் ஆகணும், இது இந்த ஆங்கிளில் வரணும், அப்போ எக்ஸ் எக்ஸை மையமாக வச்சு ரொட்டேட் ஆகணும். ஸோ ஆர் அமைக்கிட்டு எக்ஸ் அமுக்குனீங்கன்னா அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு வச்சுருங்க. இப்போ பார்ப்போமா மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு, ரெண்டர் வந்தீங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், இப்போ வெளிச்சம் நிழல் நல்லா தெரியுது, அதோட இதோட நிழல் அப்படியே நல்லா தெரியும். ஓகே, இதெல்லாம் பேசிக்ஸு, நீங்கள் இன்னும் பல இதில் இருக்குது, இதே நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இதோட சூரிய ஒளி அந்த வெளிச்சத்தோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஸ்ட்ரென்த்தை குறைச்சிங்கன்னா
லைட்டோட டிம்மு கொஞ்சம் டிம் ஆகும், அந்த மாதிரிலாம் ஆகும். ஓகே, இப்போ இதை ரெண்டர் பண்ணுறது எப்படி, இதை அதை எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் F0 அமுக்குனீங்கன்னா கேமரா வியூ வந்துடும் உங்களுக்கு. சரி, கேமரா வியூவில் இருந்து நீங்கள் இதை சென்டர் பட்டன் சென்டரு இந்த ஸ்க்ரோல் இதை அமுக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இப்படி தான் ரொட்டேட் ஆகும். பட் உங்களுக்கு கேமரா வியூவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உள்ளே வெளியே இருக்குது. ஸோ அதை உள்ளே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னா, என்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைடில் ஒரு மெனு பார் வரும். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இங்கேயும் நீங்கள் வந்து ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி பொருளை மூவ் பண்ணிக்கலாம், எல்லாமும் பண்ணிக்கலாம். இதில் வந்து லாக் டூ கேமரா வியூ இதை கொடுத்துருங்க. ஓகே, லாக் டூ கேமரா வியூ கொடுத்தீங்கன்னா கேமரா அப்படியே லாக் ஆகிரும், அங்கே தான் இருக்கும். நீங்கள் உள்ள உள்ள பொருட்களை ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் சென்டர் அந்த சென்டர் ஸ்க்ரோல் அந்த பட்டன் அமைச்சிட்டு அப்படியே மூவ் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள். மொத்தமாக அந்த செட்டை அப்படியே மூவ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் அமைக்கிட்டு அதை அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா அப்படி மூவ் ஆயிரும். ஷிஃப்ட் அமைக்கிட்டு ஸ்க்ரோல் வந்து நடு சென்டர் ஸ்க்ரோல் பட்டன் அப்படி அப்படி மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆயிரும். ஓகே, அப்படி ஸ்க்ரோல் பண்ண லைட்டாக குறைச்சிங்கன்னா குறைக்க முடியும், என்ன பண்ண முடியும். மறுபடியும் இந்த லாக் கேமரா வியூவை இதை டிசேபிள் பண்ணி விட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு 250 ஃப்ரேம்ங்கிறது வந்து ஒரு ஒரு ச இந்த வீடியோ ரெண்டர் பண்ணுறது எப்படி காமிச்சு, ரெண்டர் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு இதுக்கு வாங்க எந்த ஒரு ரெசல்யூஷன் வேணும். இது வந்து 1080 பிக்சல் ஹெச்டியில் இருக்குது. இதை மறக்காமல் 100க்கு மாற்றிருங்க, இல்லைன்னா பாதி வீடியோ தான் வரும். இது 24 FPS, யூஸ்வலாக 24 இல்லை 25 வரும். அதாவது ஒரு செகண்டுக்கு 25 ஃப்ரேம் போகும். இதில் 25 ஃப்ரேம் போனால் ஒரு வீடியோ மாதிரி. ஓகே, இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். எண்டு ஃப்ரேம் ஒன்றா மாற்றிடுறேன். எனக்கு வந்து இப்போ இதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் இது எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகணும்னு காமிக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணி எந்த ஃபோல்டர் சேவ் பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம், பேக் டு ப்ரீவியஸ். அடுத்து உங்களுக்கு என்ன ஃபைலாக வேணும், இது மூவி வீடியோன்னு அந்த மாதிரி, இது ஃபோட்டோன்னு அந்த மாதிரி. நான் இப்போ உங்களுக்கு ஃபோட்டோவாக இதை எடுத்து காமிக்கிறேன். எல்லாம் பண்ணிவிட்டு அனிமேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். அப்படி வெயிட் பண்ணுங்கள், ரெண்டர் ஆகும் அது. ரெண்டர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும், ஏன்னா நம்ம ரெசல்யூஷனுக்கு ஜாஸ்தி கொடுத்தோன்னா அதுக்கு ஏற்றாப்புல ரெண்டர் வந்து கொஞ்சம் டைம் ரொம்ப எடுத்துக்கும். நான்லாம் ஒரு என்னோடய ஒரு டிராயிங் சேனல் வச்சுருக்கேன், ஸ்பைக் ஆர்ட்ஸ் வித் சதக்குன்னு. அந்த சேனலுக்கு இன்ட்ரோ வந்து ரெண்டர் நான் அதில் தான் பண்ணேன். இன்ட்ரோ வந்து இதில் தான் ரெடி பண்ணினேன். அந்த எழுத்து அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன்லாம் அது எனக்கு அந்த வீடியோ வந்து ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ ஒரு 7 செகண்டோ என்னமோ வரும், 7 செகண்டு தான் வரும். பட் அதுக்கு எனக்கு 2 ஹவர்ஸ்க்கு 7 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு. நைட்டு நான் 2 போட்டு விட்டு படுத்தேன், அவ்வளோ டைம் ஆகுது. நல்ல ஹெச்டி வீடியோ அது மாதிரி. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, அது 2 ஆகினதுக்குள்ள நான் என்னோடய இன்னொரு ஒரு சேனலை நான் உங்களுக்கு காமிக்கினேன், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது ஒரு ஆர்ட்ஸ் சேனல், நீங்கள் டிராயிங்ஸ் வரைகிறது அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, டிராயிங்ஸ் வரைய ஆசைப்பட்டீங்கன்னா, அப்புறம் டிராயிங் வீடியோ பார்க்கணும், படம் வரைய ரியலிஸ்டிக்காக வரைகிறத பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சேனல் காட்டுறேன், அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னொன்று, இங்கே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஏன்னா இங்கே ரெண்டர் போட்டு கொடுக்கும்போது இது ரொம்ப மெமரி எடுத்துக்கும், அதனால் ஸ்லோவாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, யூடியூப்பில் போய் ஸ்பைக் ஆர்ட்ஸ் வித் சதக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வரும் என்னோடய வீடியோஸ், டிராயிங் வீடியோஸ். இதுதான் என்னோடய டிராயிங் சேனல், நீங்கள் இதை பாருங்கள். இதெல்லாம் என்னோடய டிராயிங்ஸ் தான், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வீட்டில் இதை பார்த்து ட்ரை பண்ணலாம். இதை இந்த படம் வரைகிறத டிராயிங்ஸு 3D டிராயிங்ஸ் தான் வரைவேன். நீங்கள் இதை பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம், வீட்டில் குழந்தைங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில், இது என்னோடய சேனல். ஓகே, நம்ம ரெண்டரிங் ப்ராசஸ் என்னாச்சும் பார்ப்போம். இந்த இடத்துல ரெண்டர் எவ்வளோ எத்தனை பெர்சன்டேஜ் வருதுங்கிறது தெரியும். இதில் இப்போ 28% தான் வந்திருக்கு, ரொம்ப ஹெச்டி வியூஸ்ங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்குது.
ஓகே, இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இது தெரியுது, நம்ம ரெண்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் செஞ்ச ஒரு விஷயம் தெரியுது பாருங்கள். இது வந்து கண்ணாடி, பின்னாடி இந்த வெள்ளை கலரில் இருக்கிறதுனால வெள்ளை அப்படியே தெரியுது. இது அந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த இந்த மாதிரி கட்ட கட்டமாக தெரியுது, ஸ்கொயர் ஸ்கொயராக. இதெல்லாம் நம்ம சரி பண்ணலாம், பட் நான் சொல்ல மறந்துட்டேன், இதை உங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடியணும்னா உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தராது. அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இடையில ரெண்டரை ஸ்டாப் பண்ணனா இந்த எக்ஸ் அமுக்கணும், எக்ஸ் அமுக்கினா ஸ்டாப் ஆயிடும். இதை பாருங்கள், இது வந்து கண்ணாடி மெட்டீரியல், கண்ணாடி மாதிரி பின்னாடி உள்ளதை வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. அப்புறம் இது டிஃப்யூஸ் பிஎஸ்டிஎஃப் கொடுத்தோம், இதுக்கு கியூபுக்கு டிஃப்யூஸ் பிஎஸ்டிஎஃப்ங்கிறது வந்து ஒளி ஊடுருவாத ஒரு திடப்பொருள், ஸோ அது அப்படியே இருக்குது. இந்த செமி சர்க்கிள் வந்து இது வந்து கிளாஸி, இது கொடுத்தோம் கிளாஸிங்கிறது வந்து கண்ணாடி மாதிரி பொருட்களை ரிஃப்ளெக்ட் பண்ணோம், அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இதையும் இந்த இதையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் என்னோடய மோஸ்ட்லி என்னோடய 3D டிராயிங்ஸுக்கு இந்த கண்ணாடி மாதிரி உருவாகணும்னா நான் இதில் தான் செய்வேன், இதில் செஞ்சு இதை பார்த்து தான் நான் வரைவேன், எனக்கு அந்த இதுக்கெலாம் யூஸ் ஆகும். இந்த பிளெண்டர் சாஃப்ட்வேர் கிட்டத்தட்ட ஃப்ரீ தான், நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். 3D அனிமேஷன்ஸ் பண்ணலாம், 3D மாடலிங்கில் அனிமல் மாதிரி மிருகம் மாதிரி பண்ணலாம், மிருகம் மாதிரி பண்ணிவிட்டு அதோட அசைவு கூட கொடுக்கலாம், அதுக்கு ரிக்கிங்னு சொல்லுவாங்க, அதுக்கு அந்த எலும்பு மாதிரிலாம் செட் பண்ணி அதுக்கெலாம் அசைகிற மாதிரிலாம் கூட வைக்கலாம் அதுக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 81% வந்துடுச்சு. இது இப்போ நம்ம பார்த்துட்டு ஒரு ஃப்ரேமுக்கு இவ்வளோ எடுக்குது, 250 ஃப்ரேம்னா அப்போ எவ்வளோ எடுக்கும்னு பார்த்துங்க, ரொம்ப டைம் எடுக்கும் அது. ஆ, இப்போ இதை பாருங்கள், இதுதான் நம்மளோட எங்கே சேவ் பண்ணியிருப்போம் அவுட்புட். இதை பார்த்தீங்கன்னா டெம்ப்புங்கிற இதில் சேவ் ஆகிருக்கு, நம்ம அங்கே போய் பார்ப்போம் டெம்ப்புங்கிற ஃபோல்டரில். இதை பாருங்கள், இதான் நம்ம உருவாக்கின அந்த அனிமே அந்த இது மாடல்ஸ். இது வந்து கண்ணாடி மாதிரியே பின்னாடி உள்ளதை பிரதிபலிக்கும், இது ரிஃப்ளெக்ட் பண்ணும், இது வந்து திடப்பொருள். ஓகே, இன்னொன்று, இப்போ இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை எடிட் பண்ண விரும்புனீங்கன்னா சைடில் வந்தீங்கன்னா தர்கா, இதை வந்து போய் 3D வியூ இதை கொடுத்தீங்கன்னா போதும். சரி, இப்போ இதை வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஸ்கொயராக தெரியுது, இதெல்லாம் மாற்றணும், ஸ்மூத் ஆகணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு மெனு பார் இருக்கும், இதுக்கு வந்து டி அப்படின்னா அது வந்து எனேபிள் ஆகும், டிசேபிள் ஆகும். இதில் இந்த ஃபஸ்ட்டு டூல்ஸில் ஸ்மூத் கொடுத்தீங்கன்னா போதும், ஸ்மூத் ஆயிடும். இப்போ அந்த ரெண்டர் இதில் போய் பார்த்தீங்கன்னா போதும், ஸ்மூத்தாக இருக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மாடலிங்கோட பேசிக்ஸு. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி இல்லை பல பொருட்களை நீங்கள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதில் மங்கின்னு ஒரு ஹெட் இருக்குது, மங்கி இது வந்து டிஃபால்ட்டாக அவங்க வச்சுக்கக்கூடியது, ஒரு குரங்கோட தலை இது, ஒரு குரங்கோட தலை இது. இதையும் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணலாம், இதையும் நம்ம செஞ்சு காட்டுறேன். இதுக்கு வந்து மெட்டீரியல் வந்து நியூ மெட்டீரியல் வந்து மிக்ஸ் ஷேடர்னு ஒன்று இருக்கலாம், இதை பற்றி நான் சொல்லிடுறேன். மிக்ஸ் ஷேடர் வந்து மிக்ஸ் ஷேடர் கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஷேட்ஸை மிக்ஸ் பண்ணும், உதாரணத்துக்கு டிஃப்யூஸ் இதையும் ஷேடரில் வந்து கிளாஸி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும். ரெண்டு ஷேடே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இதுக்கு நான் வேறு இதை கொடுக்குறேன், இதுக்கும் நம்ம ஏதாவது டிஃப்யூஸ்க்கு பதிலாட்டு என்ன கொடுக்கலாம். ஓகே, இதுக்கும் நான் கிளாஸி வைக்கிறேன், கிளாஸிங்கிறது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ நான் கிளாஸ் வச்சேன்னா பின்னாடி உள்ள பொருள் அப்படியே தெரியும், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் பின்னாடி உள்ள பொருள். இது அப்படியே ஒன்று மூவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் ரெண்டர் இதில் போனேன், ரெண்டர் மணி இதில் போய் பார்க்குறேன். ரெண்டர் இந்த மோடை மாற்றுறதுக்கு வந்து உங்களுக்கு
ஷிஃப்ட் ஜி அப்படி இல்லைனா இதுலேயும் கூட போய் மாற்றிக்கலாம். இன்னொரு இருக்குது, இதுவும் அடிக்கடி யூஸ் பண்ணுறது, ஒயர் ஃப்ரேம். ஒயர் ஃப்ரேம்னா என்னென்னா இந்த பொருட்கள்லாம் ஒரு ஒயர் ஒயரை பின்னி வச்ச மாதிரி தான் உருவாக்கியிருக்கும். அந்த மோடை நீங்கள் பார்க்கணுன்னா ஒயர் ஃப்ரேம், ஒயர் ஃப்ரேம். இதை நான் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நோட் பண்ணி வச்சுங்க நீங்கள். இப்போ சாலிடுனா பொருட்கள் மாதிரி, மெட்டீரியல்னால் நீங்கள் என்ன மெட்டீரியல் கொடுத்து கலர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஒரிஜினலாக பார்க்கணுன்னா ரெண்டர், ரெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா போதும். பாருங்க பின்னாடி உள்ளது அப்படியே தெரியும். கிளாஸ் மாதிரி இருக்கிறதுனால பின்னாடி உள்ளது தெரியுது, இங்கே ப்ரீவியூவில் பார்த்தாலும் கூட தெரியும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் யாராவது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, என்னோடய ஆர்ட் சேனல் ட்ராயிங் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களை அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன், அதில் வந்து உங்களுக்கு பல இன்னும் கொஞ்சம் அனிமேஷன்ஸ் மூமெண்ட் அதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். தேங்க்யூ. அப்புறம் மாடலிங் பற்றியும் நான் சொல்லித்தருவேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.